பிடிஎஸ் ஆர்மியோட லைஃப் ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். பிடிஎஸ் ஆர்மியோட வெறித்தனமான ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்து மறக்காம ஒரே ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க. இவங்க ஏழு பேரும் சவுத் கொரியால தான் பிறந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், சிங்கிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் தான் இவங்க ஏழு பேருக்குமே ஆசையா இருந்திருக்கு. பிடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் ஆகணும் அப்படிங்கிறது இவங்களோட கனவா இருந்திருக்கு. இவங்கள டேலண்டான ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா அது ஆரம் தான். பிடிஎஸ் ஆர்மியோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரம் தான். இவங்க வந்து மிகப்பெரிய மூணு கம்பெனி வந்து கூப்பிட்டு நீங்களாம் ஒன்னுத்துக்குமே லைக் இல்ல, உங்களுக்கு நீங்களா மியூசிக் வாசிக்க தரல, நீங்க பொம்பளை மாதிரி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிஎஸ் ஆர்மியில ஏழு பேருக்குமே மிகப்பெரிய டேலண்ட் இருக்கு, ஆனா அது அவங்களுக்கு தெரிஞ்சுமே வேணுக்குன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. பிடிஎஸ் அப்படிங்கறது பிராண்ட் ஆக கூடாதுன்னு அந்த மூணு கம்பெனிக்கும் பொறாமையா போயிருச்சு. இதெல்லாம் மீறியும் அவங்களுக்குள்ள ஒரு கனவு இருந்திருக்கு, அந்த கனவு அடைஞ்சே ஆகணும்னு அந்த பிடிஎஸ் ஆர்மியில உள்ள ஏழு பேருக்கும் ஒரு வெறி. ஃபர்ஸ்ட் ஏதாவது கம்பெனியில அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாதான் அவங்களோட திறமையை வெளிப்படுத்தவே முடியும். இவங்களால இந்த பிடிஎஸ் ஆர்மி வந்து திறமையை வெளிப்படுத்தணும்னு பாக்குறாங்க, ஆனா எந்த கம்பெனிலயும் இவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. பிடிஎஸ் அப்படிங்கறது வேர்ல்டு ஃபுல்லா தெரியணும் அப்படிங்கிற வெறி இருந்துச்சு, அதனாலயே அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்துல என்னதான் பெரிய பெரிய கம்பெனி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலனாலும் ஒரு கம்பெனி முன் வந்துச்சு, ஆனா அது சின்ன கம்பெனி தான். அந்த கம்பெனி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் கிட் என்டர்டெயின்மெண்ட். என்னதான் இந்த கம்பெனி முன் வந்தாலும் பிடிஎஸ் ஆர்மியை எதிர்க்கணுங்கிறதுக்காகவே அந்த மூணு கம்பெனியும் இதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மீறியும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்தாங்க. அந்த நேரத்துலதான் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி அடிபட்டுருச்சு, அதனால ஆறு பேர் தான் அந்த இடத்துல இருந்தாங்க. நாங்க டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல சொல்லிட்டாங்க, இல்ல வேணாம் பிடிஎஸ் ஆர்மி இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம்னு போயிருக்காங்க, ஆனா அங்க உள்ள லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி மைக் எல்லாம் சவுண்ட் எல்லாம் குறைச்சி இந்த மாதிரி நிறைய இது பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல வேற லெவல்ல டான்சிங் சிங்கிங்னு பண்ணி களை கட்ட வச்சுட்டாங்க. அந்த நேரத்துல நமக்காக இவ்வளவு பண்றாங்களேன்னு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களோட போன்ல ஷூட் பண்ணி அதை வைரல் ஆக்கி விட்டாங்க. மியூசிக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எந்த மியூசிக் பண்ணாலும் வைரல் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. 45 மில்லியன் 45 பில்லியன் அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் வியூஸ். மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. இந்தியாவில மட்டும் அவ்வளோ ஃபேன்ஸ் இல்ல, அமெரிக்கா அது இதுன்னு ஏகப்பட்ட இடத்துல அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. சவுத் கொரியா அப்படிங்கிற நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை கொண்டு சேர்த்ததுன்னா நம்ம பிடிஎஸ் ஆர்மி தான். இந்த பிடிஎஸ் ஆர்மியை வந்து கீழே தள்ளணும்னு நினைச்சா அந்த மூணு கம்பெனி இவங்க கிட்ட கேக்குறாங்க, எங்கள்கிட்டயே உங்களோட மியூசிக்கை கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு எவ்வளவு வேணா நாங்க காசு தரோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த பிடிஎஸ் ஆர்மியில உள்ள ஏழு பேரும் ஒரே பதில் தான் சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து முன்னேற காரணமா உள்ளதே பிக்கிட் என்டர்டெயின்மெண்ட்ங்கிற அந்த கம்பெனி தான். அந்த சின்ன கம்பெனியா இருந்தாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதனால நாங்க அவங்கள நம்பிதான் இருப்போம், நாங்க உங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டோம், நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் சொல்லிட்டாங்க. அதனால பிக்கிட் என்டர்டெயின்மெண்ட்ங்கிற அந்த சின்ன கம்பெனி நேம மாத்தி ஹைப்னு மாத்தி அந்த கம்பெனிலே இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூணு கம்பெனியும் பொறாமையில என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களுக்கு கொலை மிரட்டல் அப்படி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ரொம்ப தடைகள் எல்லாம் மீறி இப்ப இவ்வளவு பெரிய ஆளாய் நிற்கிறாங்க. யூடியூப் சேனல்ல எவ்வளவு சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 7 crore சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்க, 7 crore சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்க. பிடிஎஸ் அப்படிங்கறது ஒரு கெத்தான டீம்னு நானே சொல்றேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு கொரியன்ல இருந்து இப்ப இந்தியா அமெரிக்கா அப்படி இப்படின்னு எல்லா ஊருக்கும் எல்லா நாட்டுக்கும் தெரியறாங்கன்னா அது அவங்களோட திறமை தான். பிடிஎஸ் ஆர்மியில உள்ள ஏழு பேருக்குமே மிகப்பெரிய டேலண்ட் இருக்கு, அவங்க அதனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய ஒரு டீமா நிக்கிறாங்க. அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நேரத்துல யோசிச்சாங்க பிடிஎஸ் அப்படிங்கறது ஒரு பிராண்ட் ஆகணும்னு. இப்ப பிடிஎஸ் அப்படிங்கறது ஒரு பிராண்ட் ஆயிருச்சு. பிடிஎஸ் ஆர்மியோட கெத்தான ஃபேன் நீங்க கத்தி கூட சொல்லலாம், ஏன்னா அந்த அளவு ட்ரெண்டிங்ல இருக்காங்க. ட்ரெண்டிங் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க தான் பெரிய ஆள். சொல்றதெல்லாம் கரெக்டா நினைக்கிறவங்க ரோமன் ஆகாஷ் ஓபின்னு கமெண்ட்டை கொடுத்து இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மறக்காம கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிஎஸ் ஆர்மியோட உண்மையான ஃபேன் அப்படிங்கிறவங்க மட்டும் 4 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க.